இது வந்து 18 மணி நேரம் அவர் கோஆபரேட் பண்ணியிருக்காரு. கோஆபரேட் பண்ணாமலாம் அங்க வந்து 18 மணி நேரம் யாராலையும் வந்து ஒரு சாதாரண உடல்நிலை இருக்கிறவங்களால வந்து செய்திருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம அந்த நார்மல் மருத்துவ கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக என்னால வந்து இந்த 18 மணி நேரம்ன்றது ஒரு தொடர்ச்சியாக நடந்திருக்குது. அதுல வந்து இப்போ இந்த பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு வந்து உடனடியாக வந்துவிடக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து நாள்பட ஒவ்வொரு மனிதனுக்கும் மருத்துவ ரீதியா நீங்க மருத்துவர்களை கேட்டா நான் அவங்களை சொல்லுவாங்க. இதுல நான் கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க மருத்துவர்களையும் இந்த பேனல்ல போட்டு அவங்களையும் கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு அவர் வந்து உடல் நலம் பெற்று நல்லபடியா வரணும். ஏன்னா அவரும் ஒரு மனிதர். அவர் என்ன தவறு செஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்த கட்டம். இப்போதைக்கு அவருக்கு சூழ்நிலையில நல்ல உடல் நலம் பெற்று சிறப்பான ஒரு மறுபடியும் வந்து ஒரு அவர் மக்கள் பணியை செஞ்சிருக்கிறாரு. அந்த மக்கள் பணியை செய்யணும். ஆனா வந்து அவருக்கு என்ன அவர் மேல அஃபன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அவரு தனிப்பட்ட முறையில நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதுல வந்து நம்ம அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம வந்து இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஏதோ அவர் மிரட்டும் தோரணையில இது பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம மகாராஷ்டிராலையும் நான் பார்த்துருக்கேன், நவாப் மாலிக் இவங்க போனவங்க இடியில போயிட்டு ஜெயில போய் இருந்துட்டு சர்வசாதாரணமா வந்திருக்காங்க. நவாப் மாலிக் அது மாதிரி நாசிக்ல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ இப்போ மினிஸ்டரா இருக்கக்கூடாது மகாராஷ்டிரால மகாவிகாஸ் அகாடியில இருந்தவங்க இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சகன் புஜ்பல் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த தவறுகளுக்கு அவங்க என்ன இன்ட்ராகேஷனோ அதெல்லாம் வந்து 18 மணி நேரம் இல்ல 40 மணி நேரம் எல்லாம் இன்ட்ராகேஷன் அட்டன் பண்ணியிருக்காரு நவாப் மாலிக். அப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல. அந்த மாதிரியான எந்த ஒரு மத்திய அரசாங்கத்தினோட ப்ரெஷரோ இல்ல அந்த ஒரு மாதிரியான ஒரு நெருக்குதலோ இல்ல பிசிக்கலா அவங்கள வந்து துன்புறுத்துறதோ எதுவுமே நடந்ததா யாருமே சொல்லல. அவங்க ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 40 மணி நேரத்துக்கு மேல இன்ட்ராகேஷன் அட்டன் பண்ணிருக்காங்க ஒரு சகன் புஜ்பால் இந்த மாதிரியான மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சரவண பெருமாள். ஒரு கேள்வி என்ன வருதுன்னா இந்த கைது நடவடிக்கை உள்ளிட்ட எல்லாம் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல, திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு கேள்வியையும் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை கர்நாடகத்திலே 40% எல்லா டெண்டருக்கும் கமிஷன் கேட்குறாங்கன்னு பாஜக அரசு மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும்தான் இடியோ வருமான வரித்துறையோ இல்லை சிபிஐயோ நடவடிக்கை எடுக்கிறது. பாஜக ஆளுகின்ற எந்த மாநிலங்களுமே எந்த தவறுமே நடைபெறவில்லையா? முற்றும் முழுமையான ஒரு தூய்மையான ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காத பொழுது இங்கு எடுப்பொழுது தான் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புகிறதுன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல இதுல வந்து இடி வந்து எல்லா இடத்துலயும் இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது ஹலோ கேக்குது, ஹலோ நீங்க தொடர்ந்து கேக்குது கேக்குது. அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து யார் மீது வந்து குற்றங்களை சுமத்தினாலும் அந்த குற்றங்கள் உண்மையா என்றது நிரூபிக்கிறதுல அவங்க வந்து நடுநிலைமையாதான் வேலை செய்வாங்க. இதுல வந்து தலையீடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க இப்போ இல்ல காங்கிரஸ் ஆட்சியிலயும் வந்து சட்டம் தன் கடமையும் செய்யும்தான் எல்லா அரசாங்கத்திலயும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் கிடையாது, எல்லா அரசாங்கமும் சரி.